அனைவருக்கும் வணக்கம். வனமகன் விஜய் சார் வந்து ஆரம்பத்துல முதல் நாள்ல என்ற அந்த கதையை சொன்னப்ப துவக்க புள்ளியிலே சொன்னாரு, இந்த படம் பழங்குடி மக்கள் பத்திய பொது அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, பொது புத்தியில இருக்கக்கூடிய அந்த பார்வைய மாற்றக்கூடிய ஒரு படமா இருக்கணும், அவங்க மேல அக்கறையுள்ள ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரியே வந்து அவருடைய அந்த சிந்தனையில இருக்கக்கூடிய நேர்மை வந்து இந்த படத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு மேஜிக் மாதிரி இந்த படம் கலக்கோணத்துல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு 17 நாள் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. அப்ப கூட இருந்து பார்க்க முடிஞ்சது, ரொம்ப அற்புதமா படம் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து மதராஸ் பட்டணம், விஜய் சாருக்கு மதராஸ் பட்டணம், சைவம், அந்த மாதிரி இது வந்து ஒரு மிக முக்கியமான படமா இருக்கும். இந்த கட்டத்துல இந்த சூழ்நிலையில வந்து நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்றது உண்டு, இந்தியாவில குறிப்பா மத்திய இந்தியாவில பழங்குடி மக்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து வேறுபட்டு இருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில நம்ம இங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய நகரத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில இருந்து அவங்கள தரிசனம் பண்றது எப்படி, குறிப்பா இளம் தலைமுறைக்கு ஒரு இனம் பற்றிய பார்வைய கூட வாழக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இனத்தினுடைய அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இனங்கள் பற்றிய பார்வைய எப்படி பார்க்கணும், அவங்க மேல எப்படி அக்கறை செலுத்தணும்ன்ற ஒரு பதிவா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். இதுல ஜெயம் ரவி சார் வந்து அவரோட நான் அது பூலோகத்துக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியமான படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அவரும் ஒத்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப செலக்டிவா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப திருப்தியா பண்ணிருக்காங்க. டெக்னீஷியன் எல்லாருமே வந்து மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை கொடுத்த விஜய் சாருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நடிங்க, இந்த படம் இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 20 நாள் காலச்சேன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியோ எனக்கு பண்ணிட்டேன் படத்துல தலைக்குணத்துல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் எல்லாத்துலயுமே, ஸ்பெஷல் செல்வாண்ணா செல்மூராதன் அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரியே ஆயிடுச்சு. இந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நான் மற்ற ஃபீல்ட்ல இருக்கிற இந்த ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஃபீல்டு கிடையாது. ஏன்னா எஸ்பெஷலாக ஜெயம் ரவி சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், அதுவும் எங்களை மாதிரி ஒரு நடிக்க தெரியாதவங்க கூட சண்டை போடணும், அது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஸோ நான் விஷயம்லாம் இந்த மாதிரி ஐ மீன் முந்திலாம் வந்துட்டு ஓ இந்த படம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்ட்டு வெளியிலேருந்து பேசுகிற அவ்வளோ ஈஸி. இந்த படத்துக்குள்ளே வந்து நடித்த பிறகு தான் ஓஹோ இவ்வளோ கஷ்டம் இருக்கா, இவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஃபஸ்ட்டு விஜய் சார் தேங்க்யூ. நம்ம எந்த இடத்துலையும் ரிவ்யூன்றது வாயை திறக்க மாட்டேன் நானே. ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா போகணும். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்காக. தேங்க்யூ வெரி வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். போன தடவை ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து ஆண்டனி என்னை எடிட்டர் வந்து என்னை எடிட் பண்ணி விட்டார் பேச விடாமல். ஆக்சுவலி சாம்பா தர்சனாக இருப்பீங்களா, ஒரு சொந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதம் ஒரு 35 days வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தோம். நிஜமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷெட்யூல் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணதில்லை, ஏன்னா அப்படி ஒரு ஃபேமிலியாக. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருக்குமே சிக்னல் கிடையாது, எல்லாரும் ஒருத்தங்க மூஞ்சி பார்த்து பேசி தான் ஆகணும். ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றி தான், நேச்சர் கூட நம்ம எப்படி இருக்கணும், அது கூட நம்ம எப்படி ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் விஜய் சார் சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னாச்சுன்னா வயலா ஃபைட்டர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜெயம் ரவி சார் தான். அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறீங்க, உங்களை போட்டு துவத்தவன்னு துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது அப்படி தான். அந்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் வந்து மரம் ஏறினதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ஷாட்டில், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஏறினது தான். நம்ம என்னதான் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் ஏன்னா கொடுக்க முடியல, என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது அவருக்கு, அந்த பாடி ஹார்னஸ்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ அதுக்காண்டி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நாங்கள் ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கூட தான் வச்சுருப்போம், வச்சுருந்து டெய்லி நடந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு திருப்பியும் இன்னும் அடுத்தப்பையும் படம் பண்ண போகிறோம், திருப்பியும் இதே விஷயம் தான் நடக்கும் எங்களுக்குள்ள. பட் இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லாரையும் தேட்டர் விட்டு போகும்போது எல்லார் மனசுலையும் நிற்கும். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், எல்லாரும் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எல்லாரும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் காடு பற்றி அங்கே இருக்கிற
நிகழ்வுகள் பற்றியெல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்ட ஜாலியாக நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன் பாவம் அவங்க. ஆனால் கார்டு ஒவ்வொரு அந்த பாட்டு எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு 10-12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஜஸ்ட் ரோடில் மட்டுமே. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்போம். அதில் வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணாடியாக வச்சு அந்த பிம்பத்தில் நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்ல ஒரு உணவு முறையில் இருந்தோம், எவ்வளவு நல்ல உறவுகள் வச்சுருந்தோம், உறவுகள்னா என்ன, ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, இது மாதிரியான நாம் எப்படி இப்படி மாறணும். இப்போ நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே இது மாதிரியான ஒரு மேடையில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தொலைபேசியில் வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கெங்கேயோ இன்னொரு ஒரு நிகழ்வில் இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டு. இது மாதிரி இந்த உலகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு படம் தான் வந்து வனமகன். படத்தில் வந்து பாடல்கள் ஒன்று ஒன்றும் அது மாதிரி தான். ஸோ மனிதன் யாருன்ற அந்த ஒரு கேள்வியை காதல் பாடல் ஆகட்டும், அதே சமயத்தில் அந்த ஜெயம் ரவி அவர்களோட பாத்திரத்தை விவரிக்கிற பாடலாகட்டும், சிலு சிலு வென்று பூங்காட்டுன்னு ஒரு பாடலாகட்டும், அந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறையை பாடுற ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் இதே தேடலோடு தான் போயிட்டு இருக்கும். அந்த தேடல் அந்த பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த நன்றி நான் சொல்லும்போது அதே சமயத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும். இது மாதிரியான வித்தியாசமான பாத்திரங்கள் வந்து ஏற்று நடிக்கிறதால தான் மிருதன் படத்தில் மிருதா மிருதா மாதிரியான ஒரு பாடல் வந்து அவர் நான் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த பாடல் வந்திருக்காது, அந்த பாடல் உருவாயிருக்காது. ஒவ்வொரு பாடமும் அது மாதிரி தான், அவரோட படங்களில் அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த பாத்திரங்கள் வந்து அந்த படத்தில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது, புதிய ஒரு பரிமாணத்தில் அவங்களோட கலையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பார்க்கும்போது அவரோட உயரம், உண்மையான உயரம் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி அவர்களோட உயரம். ஏன்னா அந்த ஒரு எதுவுமே வசனம் இல்லை, ஆக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவரோட உடல் மொழி மூலமாக மட்டும் அவ்வளவு உயர்ந்து நிற்பார் அந்த இறுதிக்கட்ட காட்சியில். இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ண விஜய் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டீம் ஃபுல்லும் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அழகான ஒரு படத்தில் நானும் வந்து பங்கெடுத்திருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே எனக்கு இருக்கும். நன்றி. என்னுடைய மாலை வணக்கம். கேள்விகள் கேட்டால் சுகமாக ஏதாவது வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும், நிச்சயமாக ஊடக சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கேயோ எப்பொழுதோ கேட்டது மாதிரி தான் இருக்கும், அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஆனாலும் கூட மற்ற படங்கள்லேருந்து இது மாறுபட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித உழைப்பை அதிகமாக தின்ற படம் இந்த வனமகன். மனிதர்களுடைய உழைப்பை அதிகமாக உள்ள வாங்கியது. எந்த காலகட்டத்திலையுமே சரி, எனக்கு ஒரு மைனா, ஒரு கழுகு, கும்கி போன்ற படங்களில் பள்ளத்தாக்கு படமாக கூப்பிடுங்கடா தம்பி ராமையா என்று ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு இடைவெளி விட்டு இந்த மனமகன், ஒரு குளத்து நீரை விட, ஆற்று நீரை விட, கங்கை நீரை விட புனிதமானது மலை தரக்கூடிய நீர், மலை நீர். வனமகன் அவனுடைய குணம் என்பது, அந்த வனமகனுடைய குணம் என்பது மலை நீரை போல பரிசுத்தமானது. அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வனமகன்னா ஒரு காட்டிவாசி ஆதிவாசி மனுஷனுக்கெல்லாம் கொடுத்துருவான், தின்றுவான், நரமாம்சம் சாப்பிடு, இப்படிதான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல சொல்ல கேட்டு இப்படிதான் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு வந்து அது ஒரு 2 மணி நேரம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினத்தை தாண்டின தம்பி ஏன் விஜயனுடைய சிந்தனைகளை பார்த்துட்டீங்கன்னா, நடிகனை வந்து வேலை வாங்கணும், சும்மா நடிகன் வந்தான் டைலாக் பேசினான் டூயட்டு அப்புறம் வில்லன் அந்த பிரச்சனை தீர்த்தாரு நாலு காமெடி, இந்த மாதிரியான வழக்கமான வட்டத்துக்குள்ள இன்னைக்கு பெரிய மாஸ் ஹீரோஸ் அப்படின்னா அப்படிதான் இல்லை, எனது மாஸ் ஹீரோ இப்படி தான், அவன் நடிக்கணும், உடம்ப கசக்கணும், மூளையை கசக்கணும், கதாபாத்திரத்தை 100% உள்வாங்கிக்கணும் அப்படி என்ற ஒரு சிந்தனையோடு தான் அவர் போராடிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனால் அந்த தம்பியினுடைய பரிசுத்தமான, ஏஎல் விஜயனுடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு, ஒரு மானசீகமான சிந்தனைக்கு இந்த வனமகன் என்பது வெகுஜன மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட ஆகும். இது எனது தனிப்பட்ட கருத்து. ஏன்னா படம் ஒரு தம்பி முத்துக்குமார், ஒரு ஜி வி பிரகாஷ் என்ற களத்திலிருந்து இப்பொழுது நம்மளது கவிச்சித்தர் கவி பேரசு அவருடைய புதல்வர் தம்பி
தம்பி புதுசாக சேர்ந்துருக்காங்க, ஹரி ஜெயராஜ் சேர்ந்துருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷயம்னா, 94 வயது நிரம்பி ஒரு திலீப் குமார் அப்படின்ற ஒரு நிறைய நேசனல் அவார்ட்லாம் வாங்கினவர், அவருடைய மகள் வழி பேட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த படத்துக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய பேரழகி, அதாவது ஊடகம்லாம் இன்றைக்கி அந்த பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணுடைய ஹிஸ்டரியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சினிமா அப்படின்னா ஒரு 24 கிராஃப்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த வனமகனை நான் எப்படி ஒரு ரசிகனாக, சினிமாவுடைய ரசனையாளனாக, சினிமாவுடைய பார்வையாளனாக, ஒரு கடை கூடி இருக்கக்கூடிய ரசிகனாக அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வனமகன் என்ற ஒரு கதை இசை இல்லாமல் எடுத்துட முடியுமா? முடியாது. பாடம் இல்லாமல் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பாடலாசிரியருக்கான வேலை இருக்குது, அவருக்கு சிந்தனைக்கு இங்கே வேலை இருக்குது, அறிவிக்காரிக்கு வேலை இருக்குது. ஒரு இடம் நான் நினச்ச ஒரு செய்ய லொக்கேஷனில் எடுக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. அந்த கதை, அந்த காட்சி அமைப்புகள் என்பது ஒரு கடினமான ஒரு லொக்கேஷனுக்கு, அந்த கடினமான லொக்கேஷனுக்கே பல மாதங்கள் செலவிட்டு பார்ப்பல. ஓகே, இதை வந்து ஒரு ஆக்ஷன் இல்லாமல் நடத்திட முடியுமா? சத்தியமாக முடியாது. தம்பி இயக்குனர் சொல்லுவாங்க, இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி டைரக்டர் இந்த படத்தினுடைய மாஸ்டர் சொல்லுவார், தம்பி அடிக்கடி எடுக்க முடியுமா? முடியாது. இது வசனங்கள் இல்லாமல் எடுக்கணுமா? வசனம் இல்லாமல் பேச முடியும், வசனம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரம். இப்போ 21 காஸ்டியூம் காஸ்டியூம் இருக்க நிச்சயமாக அந்த இந்த படத்தினுடைய காஸ்டியூம் இருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல், ஒரு சிந்தனை வேணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கான விஷயங்கள். ஸோ 24 கிராஃப்டும் பொதியக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைஞ்சது. எனக்கு வந்து ஒரு தாண்டவம் ஒரு படத்தில் தப்பாச்சே அப்படின்னு ஒரு 4 காட்சிகள் கொடுத்து எங்கே போனாலும் தப்பாச்சே மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உருவாக்குன ஒரு தம்பி. இந்த படத்தில் அண்ணன் இந்த கதா கேரக்டர் நினைக்கிற பொழுது உங்களை தானே நினைச்சேன், ஒரு தீனியோடு வர்றேனே அப்படின்னு தம்பி சொல்லணும். இந்த படத்தில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காப்புல. நான் ஒரு நடிகனாக நடிச்சிருக்கேன்றதை விட சமீபத்திய படங்கள்ல இது ஃபுல் லென்த்து நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆவல் மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானே இந்த படத்தை எப்படா பார்க்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு படம். அதுக்காக தான் என்ன வேலை விட்டாலும் வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து இந்த ப்ரமோவில் உட்காந்தேன். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, தனி ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கிற பொழுது எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நிறைந்த தம்பி மோகன் ராஜா, என்னடா ஜெயம் ரவி தம்பியோடு நடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஒரு காட்சி கூட இருக்காது, ஏன் மருந்துக்காக வைக்க வேண்டாமாப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரே ஒரு காட்சி எடுக்கப்பட்டது. ஆனால் படத்தினுடைய நீளம் கருதி அந்த படத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எடிட்டர் மோகன் சார் தூக்கிவிட்டாரு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தூக்கிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்துடைய அந்த படம் கதை கேட்கலை, காட்சியை மட்டும் பார்க்கல, கதை கேட்கல தூக்கிட்டாரு. அந்த ஆசையை இந்த வனமகன் படத்தில் தம்பி ஏ விஜய் அவர்கள், எனது தம்பி ஜெயம் ரவியோடு ஃபுல் லென்த் போகக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுத்து எனக்கு வந்து இந்த ஆசையை தீர்த்து வச்சார். ஸோ அதில் நான் நடிக்க நான் பேசுவேன், வனமகன் சன் ஆஃப் நேச்சர், அவன் வந்து மொழி தெரியாதவன், என்ன மொழி பேசுவான், அவனுடைய மொழி என்பது அவனது கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ஒரு மொழி உண்டு. இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த லாங்குவேஜுக்கு எல்லா மக்களுமே ட்ரை பண்ணுவாங்க, அந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த தம்பிகளை உருவாக்காங்க, இசை இது இப்படின்னா எப்படி இப்படின்னா எப்படின்னு அதுக்கு மினக்கிட்டு இருப்பாங்க. அந்த மொழி காட்டுக்குள்ள தெரியாது. ஸோ உடல் மொழியாலேயே உடலாலேயே நடித்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தம்பி ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒன்று அதுக்கு போகத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, அந்த உடல் ஒழுக்கம் தேவை, மன ஒழுக்கம் தேவை, சிற்றின்புகள் எதுவுமே நல்லது கெட்டது சாப்பிட முடியாது, இந்த பெருகக்கூடிய ஜெயம் ரவி இல்லை படத்தை பார்க்கணும், நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். அப்படி மெனக்கட்டாப்பில் ஏன் தங்குறதுக்கு வீடு இருக்குது, ஓரளவு நல்ல பணக்கார வீட்டில் புண்ணு எடுத்துருக்குறாப்புல, ரெண்டு குழந்தை சூப்பரான சிங்கப்பட்டியுமே ஆம்பளை பிள்ளை போகிருச்சு, எதுக்கு அந்த பிள்ளை இப்படி போய் சிறப்பு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதற்கு பதிலாக இல்லை, கலை தம்பி கவிஞர் சொன்னதை போல ஜெயம் ரவி மட்டும் இந்த கதையை ஒத்துக்கல அப்படின்னா இப்போ மாசு ஹீரோ தேவை. படத்தை பார்க்கறது ஏனோதானே ஒரு குடும்பத்தை போட்டு இந்த படத்தை எடுத்துட முடியாது, நிச்சயமாக வெகுஜன மக்களை போய் கனெக்ட் பண்ணாது. ஜெயம் ரவியை ஒத்துக்கிட்டது என்பது ஒரு நல்ல படைப்பு தமிழ்த்துறைகள மக்களுக்கு வரணுன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டாப்புன்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த வகையில் சினிமா ரசிகனாக நிறைய முறை சொல்லியிருக்கேன், தம்பி இந்த கதையில் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, ஒத்துக்கிட்டது ஒரு நிமிஷம் வேலை கையெழுத்து போட்டதில் அக்ரிமெண்ட் இல்லை, ஆனால் அந்த உடல் உழைப்பு கொடுத்துருக்கா சண்டான அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்காப்புல. எனக்கு பெரிய உடம்புல போக கிடையாது, ஓடுறதான் நான், எனக்கு ட்ரைனிங் இருக்கு, நான் வந்து மைனா குமிக்கெல்லாம் எடுத்துட்டேன், பேராண்மையில தம்பி ட்ரைனிங் எடுத்துட்டா கூட பேராண்மையில் போடாத ஒரு உழைப்பு இந்த படத்தில் போட்டுக்காப்புல. ஆமா, அதான் நிச்சயமா அது அவ்வளவு. நான் ஒரு காட்சி ஒரு வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும், நானும் அந்த பொண்ணு பேசுறதுக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நிற்கிறாப்புல. எப்போ முழுங்க இருக்கிறாங்க, ஏதாவது ஆச்சரியம் என்ன ஆகுறது அப்படின்னு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வராப்புல. அப்படி வெறித்தனா ஒர்க் பண்ணிருக்காப்புல. இந்த வனமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் போகும், ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியாக்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து பின்வாங்கி ஓட முடியாது. அவ்வளவு சக்தி கொண்ட படம், உழைப்பு கண்ணுக்கு முன்னால தெரியும். அவளை வந்திருக்கு எனது தம்பிகள் சண்முகராஜோட
நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழுப்புகள் வேறு என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, மாசு சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது, யாருக்கு லைன் கிடையாது. அந்த மனிதர்கள் சொல்லுவேன், மனித தொடர்புகளே அத்து போச்சா, அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் ஷூட் பண்ணப்பட்டுக்கு. இந்த வனமகன் நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து, இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக படத்தை பார்க்கும்போது தெரியும். இப்போவே இந்த ரெண்டு நாட்களாக எனக்கு இது வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெயிலர் விட்டதுலேருந்து மேடம் பாப்பா அப்படின்ற வேடு இப்போ கூட வெளியில் தம்பி நிருபர்கள் கேட்டாங்க, அது என்ன சார் மேடம் பாப்பான்னு ஒரு நிருபருக்கு நான் பதில் சொன்னேன். அது உங்கள்கிட்ட சொல்கிறேன், மேடம் பாப்பான்னா என்ன, நான் ஒரு 50 வயசு தாண்டினேன், நான் ஒரு பெண்ணை வளர்க்குறேன், அம்மா அப்பா கிடையாது. அப்போ அந்த பெண்ணுக்கு நான் முதலாளி தான், முதலாளி லேபர், ஒரு எனக்கு முதலாளி அந்த அம்மா. ஸோ இப்போ முதலாளியம்மா அப்படின்னா இங்கே சுயமரியாதை தடுமாறுது. ஒருத்தர் 50 வயசு காரணம் இவனே வளர்த்துருக்க முதலாளியம்மானா சுயமரியாதை தடுமாறு, சுயமரியாதை காப்பாற்றப்படணும். அப்போ என்ன பண்ணலாம், அட் சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவோட காசு அந்த பொண்ணனை பார்த்துக்கூடியும் மிகப்பெரிய ஒரு கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ பாப்பா, ஸோ வளர்த்துவதற்காக பாப்பா, முதலாளிக்காக மேடம், ஸோ மேடம் பாப்பா. கரெக்டா தம்பி, இப்போ தான் சொன்ன தப்பு இல்லை. ஸோ இந்த மேடம் பாப்பான்ற வேர்டு வந்து இந்த பிரசித்தி பெற்று இந்த படம் வந்து எல்லாரையும் போல நானும் பார்ப்பதற்கு அவளோடு இருக்கிறேன். வனமகன் மிகச்சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தாம இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வனமகன் டீமுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது ரெண்டு விதமான படங்கள் இருக்கு. ஒன்று வந்து நான் ஒரு பெரிய நடிகன், நான் நடித்த படத்தை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க, அதுக்காக நான் இஷ்டப்படி படம் நடிப்பேன், இஷ்டப்படி ஒரு படம் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வகையான படங்கள். நான் பெரிய நடிகன் என்ற ஒரு நினைப்பிலையும் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதையை சின்சியராக, அதாவது ஒரு இந்த கதை வந்து புதுசாக ஒரு கதை சொல்லணும், அதை ரொம்ப சின்சியராக சொல்லணும், இதில் உழைக்கிற எல்லாருமே மாபெரும் உழைப்பை வச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சின்சியராக உழைக்கிற ஒரு நடிகராக இந்த படத்தில் இருக்கணும். இந்த படத்தில் அப்படி தான் நான் வந்து படம் முடிஞ்சவனே பார்த்துட்டு நான் ஜெயம்ரவி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். முதல்ல வந்து என்கிட்ட விஜய் சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை சார் டயலாக்கே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக வரும்போது இருக்குது, நம்ம மக்கள் வந்து நிறைய டயலாக் எதிர்பார்ப்பாங்க, அதனால் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொல்லுவார், சார் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிட்டீங்க, இப்போ திருப்பி நீங்கள் பாருங்கள், நான் விஷுவலாக காமிக்கிறேன் அப்படின்னார். நான் படம் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் இப்போது 23rd படம் ரிலீஸு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது சொல்லுவீங்க, அவசியமே இல்லாமல், அதாவது டயலாக்கே அவசியம் இல்லாமல் காட்சி மூலமாகவே, எக்ஸ்பிரஷன் மூலமாகவே, அதனுடைய உழைப்பு மூலமாகவே ஜெயம்ரவி சார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் அதுதான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து சொன்னேன். இந்த மாதிரி அதீத காதலோடு சேர்ந்த இந்த உழைப்பை கொடுத்த உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற ஒரு வெகுமதியாக நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவரும் இத்தனை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்த படத்தை அடுத்த கட்ட கொண்டு போக உங்களோட உழைப்பு, உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு படம் நமக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், அது மாதிரி ஒரு படம் தான் வனமகன். நம்ம வனமகனை பற்றி நிறைய பேசிட்டோம், ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் பேசிட்டோம். பட் இருந்தாலும் இதை பற்றி நான் ஒரு சின்ன சுருக்கமாக தொடங்கிட்டு என்னோடய மற்ற விஷயங்களை பேசலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் பேசணும்னு நடந்தேன், பட் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு, சொல்லி தான் ஆகணும். வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார், அவர்னால தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு படம் அது. வந்து இன்றைக்கி நான் படமாக பார்க்கும்போது, இன்றைக்கி காலைல ஒரு 5:00 to 8:00 தான் நான் ஃபுல் படம் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடித்து, நான் ஃபைனல் அவுட் சொல்லுவாங்களே ஃபைனலில் எல்லா கரெக்ஷனும் பண்ணி ஃபைனல் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரவி சார், ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இந்த படம் நம்ம என்னமா நினச்சோம் அது என்னமா வந்திருக்கு, வரணும்னு நினச்சோமோ அது வந்திருக்கு. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஃபர்ஸ்ட், ஏன்னா நீங்கள்லாம் இந்த படம் கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் இல்லாமல் யாரும் பண்ணியிருக்க முடியாது, அது மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்களுக்கு செல்ல மாஸ்டர் தெரியும், எந்த ஒரு டைம்லேயும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். அவர் ஹார்னஸோ ஒரு இல்லாட்டி ஒரு அங்கே மரம் ஏறணுமோ அதை ஜம்ப் பண்ணுமோ எவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லாமையே பல தடவை தெரிஞ்சிருக்கு, பல தடவை தெரியல. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த படத்தில் நடித்தார். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி நான் பதிவு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங், அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அது வரும். அது வந்து சின்ன படமும் சரி பெரிய படமும் சரி கண்டிப்பாக அதில் சேலஞ்சஸ் வரும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபிலிம் மேக்கிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு பெரிய ஜேர்னி. அதை நான் ஒரு ஐ திங்க் இட்ஸ் மை 10th ஃபிலிம், அதை எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டே தான் வரேன்.
ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் நிறையா இருந்தது இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி காஸ்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும். காஸ்டிங்கில் வந்து சாயிஷா அன்றைக்கி வர முடியல. சாயிஷா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும். நல்லா பெஸ்ட் டான்ஸ் பெஸ்ட் ஆக்டர் ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஷி வில் டெஃபினெட்லி கோயிங் டு நான் ஆல்ரெடி ஆடியில் சொன்ன மாதிரி தான், ஷி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹியர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு டூ கிரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் டூ கிரேட் ஒர்க். கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு பெஸ்ட் விஷஸ். சாயிஷா தமிழில் கூட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தம்பி ராமாயண அவங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கதையில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மூணு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூணு நாலு கேரக்டர். அதில் ஒன்று ஜேமி, அவர் இன்றைக்கி வரும் லண்டனில் இருக்கார், அவர் வரல. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் தம்பி ராமாயண சாயிஷா ரவி சார் தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். அது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பின்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர்னு சொல்லணும். அவரோட எனர்ஜி, அதாவது எங்கள் அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் எனர்ஜி இருந்தால் அது யூஸ்வலி இருக்கணும். ஆனால் எல்லோரும் தாண்டி தம்பின்னு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். செட்டுக்குள்ளே வரும்போதே அப்படியே எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து படத்தில் அதே மாதிரி கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு, நான் தேங்க் பண்ணும். அதே மாதிரி திரு சாரோட கேமரா ரொம்ப ரொம்ப நேஷ்னல் அவார்டு வருஷம் வாங்கியிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷுவலாக இந்த படம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பேசப்படுதுன்னா கண்டிப்பாக திரு சார் தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபோட்டோகிராஃபியோட குரு அவர் தான். ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ட்ரை பண்ணேன். இங்கே எனக்கு எனக்கு இதுக்கு ஒரு மேலே கிடைக்குமான்னு தெரியல, அதனால் ட்ரை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி, அதே மாதிரி அவரோட ஃபைனல் கட், அது வந்து ரொம்ப ஒரு இவ்வளோ டைமில் நாங்கள் படம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். அதை எனக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் இல்லாமல் கொடுத்தாரு. ஸோ அவங்க செல்வா மாஸ்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். செல்வா மாஸ்டர் அதாவது உங்களுக்கு செல்வா மாஸ்டர் டேட்ஸ் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மாதம் வர நாங்கள் டேட் வாங்கினதான் இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஒரு மாதம் தலைக்கோணத்தில் நீங்கள் இருந்தது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த படத்தில். அதாவது அவர் டேட்டே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு படம் ஒர்க் பண்ணுவார், கால் ஷீட் கிடைக்காது, அதனால் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட். ஸோ ஒரு மாதம் தலைக்கோணம் வச்சிருந்தது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். செகண்ட் ஹாஃபோட ஒரு டைரக்டர் ரோலையும் போட்டோம், அது மாதிரி அவர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவர் தான் இந்த புலி ஃபைட்டை அவர் கோரியோகிராஃப் பண்ணவர். அது எனக்கு நான் விட்டுட்டேன் அவர் டோட்டலாக வந்து அந்த புலி ஃபைட் அப்படி வந்து அவர் வந்து இன்னும் ஒரு ஐடியா கொடுத்த மாஸ்டர். இந்த ஆரம்பித்து இப்படி முடியணும், இந்த எமோஷன் வரணும்னு சொன்னேன். அதில் வந்து ஐ திங்க் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கு தமிழ் சினிமாவில், ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஒர்க் அது இருக்குன்னு நம்புகிறேன். நான் படம் பார்த்தனால சொல்கிறேன். காலைல ஐ திங்க் காலைல ஒரு தூக்கத்தில் கூட பார்த்ததுனால இன்னும் ஒரு மைண்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. கார்கி சார் அவர் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வேலை செய்யலை. ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து எனக்கு புது அனுபவமாக இருந்தது. ஒரு சாங் வந்து சார் அம்பரர் முத்துக்குமார் அவர்கள் இது இல்லை, பட் ஜிவிஆரும் அப்போவும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணிட்டு வந்து முடிஞ்சு புதுதாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் மதன் கார்கி சாரோட. ஏன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மெனக்கெடுதல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஹாரிஸ் சார் விட மாட்டார், இவர் விட மாட்டார். நம்மளே ஒரு கட்டத்தில் நைட் 2 மணி ஆனோடனே இல்லை நல்லா தான் இருக்கே நல்லா தான் இருக்குது லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே கூட விடாமல் ஆரிஸ் சாரும் மதன் கார்கி சாரும் அது வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த எதிர்பார்ப்புலாம் போங்க, பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க பிகாஸ் படம் பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. ஒரு டெஃபினட்டாக ஒரு ஜெனியூன் படம் பண்ணியிருக்கோம். ஆனஸ்ட்டாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். படத்தேட்டரில் பாருங்கள். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வனமகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை தாண்டி பெருமையாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு. இந்த படம் வந்துட்டு எப்படி உருவாச்சுன்றது அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் விஜய் அவர்களும் வந்துட்டு இது ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும் ஒன்றா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பல காரணத்துக்காக ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த டேட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா சரி டஃப், நம்ம எல்லா படமும் டஃப்பாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன்.
பட் இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது ஹோல் டீமுக்கும், இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே. இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷனேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு. திரு சார் அவர் ஒரு மஜிஷியன், அவர் நேஷ்னல் அவார்டெலாம் சொல்லவே வேணாம், அவர் கொடுக்காம யாரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு, அவருடைய அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட 65 நாள் ஷூட் பண்ணோன்னா 45 நாளும் எங்கள் கூடயே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர். ஐ திங்க் என்னோடய பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோடய பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ, அவங்களும் வந்துட்டு எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இந்த ஹோல் ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சொல்லவே வேணாம், அவரே சொல்லியிருக்காரு என்னோடய பெஸ்ட் ஆல்பம் வந்துட்டு எங்கேயும் காதலும் தாம் தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரெண்டு என்னுடைய படங்களாக இருந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய பெஸ்ட் ஆல்பம் இது வனமகன். இப்போவே எல்லா எஃப்எம்லேயும் சாட் பஸ்டராக இருக்குது, நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது எம்மா அழகம்மா சாங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அண்டு மதன் கார்கி அவர்கள், அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அண்ட புழுகராக இருக்கார் அவர், ஏன்னா இன்றைக்கெல்லாம் உடம்புக்கு வியாதி வந்தால் கூட ஈஸியாக சரி பண்ணிடலாம், மைண்டுக்கு வந்தால் சரி பண்ணவே முடியாது. அதனால் அவர் மைண்டை யூஸ் பண்ணி கசிக்கு புளிஞ்சு எழுதியிருக்கிற வரிகள் நீங்கள் பாருங்கள், அது அவங்க அப்பாவே இன்றைக்கி சொன்னார், எங்கள் அப்பாவே பாராட்டினார் அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பி ராமையா சார் அவர் ஒரே இந்த உலகத்துலேயே ஒரே ஆள் தான், தம்பியும் அண்ணனும் சேர்ந்தது, தம்பி அண்ணன் தான் நான் கூடுவேன், வந்து தம்பி அண்ணனும் சேர்ந்த ஒரு அண்ணன் நீங்கள், தம்பி அண்ணன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 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 நடிகர், இதெல்லாம் அதுக்கு வார்த்தை இல்லாமல் தான் ரொம்ப பிடிச்சன்ற ஒரு சிம்பிள் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா தனி ஒருவன் மாதிரி கேரக்டர்லாம் யாராலையுமே பண்ணவே முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அவர். எனக்கு அவரோட எனக்கு பண்ணணுன்ற ரொம்ப ரொம்ப ஆசை, நிபந்தனை இல்லை, சின்ன சான்ஸ் கிடச்சிது, தனி ஒருவனில் சான்ஸ் கிடச்சிது, ஒன்றா நடிக்க முடியல. இதில் வந்து நான் டைலாக் பேச மாட்டேன் வனமகன் படத்தில், ஸோ என்னுடைய அந்த டைலாக் பேசாத ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும், அந்த பேலன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தம்பி அண்ணன். இது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் வந்துட்டு அது ரெப்பிடேஷன் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் புதுசான விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு என்னுடைய கரியரில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ணன், தேங்க்யூண்ணா, இந்த சப்போர்ட் எப்போ இருக்கும் நம்புகிறேன். அண்ட் சண்முகம் சார் வண்டர்ஃபுல் ஆக்டர் சொல்லவே வேண்டாம், ரெண்டாவது படம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை, உங்கள் சப்போர்ட் எப்போ வேணும் சார். சாம்பால் அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக, அவருமே சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஐடி ப்ராப்ளம் வருமா இது சொன்னால் அந்த மாதிரிலாம் இல்லையா, பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். அவர் வந்துட்டு காட்டில் வந்து அவர் வந்து வெறும் கால இதுலாம் நடந்ததே கிடையாது, அவரை போட்டு துவைச்சி எடுத்து இந்த படத்தில் படத்து மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு அவருக்கு, சினிமா மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு. இப்படி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லவே இல்லையா எனக்கு யாருமே, இனிமேல் நான் சினிமா பார்க்கும்போது கை கட்டி தான் பார்ப்பேன்ற அளவுக்கு வந்துட்டார் அவர். அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவருக்கு படத்தில் நடித்ததுக்காக ஒரு செக் கொடுத்தார், அந்த செக்கு வந்து வாங்கவே இல்லை அவர், எனக்கு எனக்கு வேணாம் வேணாம் வேணான்றார் அவர். நான் தூரத்துலேருந்து இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டே இருக்கேன், எப்படி இந்த வாங்கிட்டு நம்மக்கிட்ட வருவார் பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், கரெக்டாக செக்கை வாங்கிட்டு என்கிட்ட வந்தார். ஆனால் என்ன டயலாக் சொல்ல போகிறாரு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு லைஃப்பில் செக்கு கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கமே இல்லை, முதல் தடவை எனக்கு சம்பளம்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, சத்தியமாக இதை பேங்க்கில் போட மாட்டேன், ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சினிமா மேலேயும் எங்கள் மேலேயும் பாசம் அதிகமாகிடுச்சு அவருக்கு. அண்டு வி வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் என்னால் சொல்கிறாங்க, உருவாச்சு நான் நல்லா நடிச்சிருக்கேன் டஃப் இதெல்லாம் எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு ஒத்துக்கிறேன் நான். பட் உண்மை என்னென்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சினிமாவை விரும்பி சினிமாவை நேசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், அந்த மாதிரி நேசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், அது எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் விஜய் அவர்கள். இது வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சண்டை போடாமல் தாழ்மையாக
ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன், சண்டைன்ற வார்த்தையை தூக்கிடுவோம். இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத. உண்மையாகவே நீ தமிழனாக இருந்தால் இந்த படத்தை நெட்டில் போடாது. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இனிமே பிறக்க போற புள்ளைக்கு இப்போ அட்மிஷனா?